நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் வானிலை சுருக்கம். 2022 அக்டோபர் 3 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். ஆந்திர கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை, கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி இன்று மேலும் தீவிரமடைந்து ஆந்திரா மற்றும் ஒடிசா இடைப்பட்ட பகுதி வழியாக, பெரும்பாலும் மத்திய ஆந்திரா வடக்கு ஆந்திரா இடைப்பட்ட பகுதி வழியாக, அது டெல்லி மற்றும் ஏற்கனவே ஒரு நிகழ்வு தனியாக உள்ளே சென்று கொண்டிருக்கிறது தென்சீன கடற்பகுதியிலிருந்து. அடுத்த நிகழ்வு நாளை மறுதினம் உள்ளே நுழைய தொடங்கும். முற்றிலுமாக இரண்டு நிகழ்வும் செயலிழக்கும் நாள் 6ஆம் தேதி இமயமலை ஒட்டிய உத்தரப்பிரதேச பகுதியில், நேபாளத்தை ஒட்டிய பகுதியில். இதன் காரணமாக மழைப்பொழிவு எப்படி இருக்கும்? அடுத்த நிகழ்வு 7ஆம் தேதி தமிழகம் நெருங்கி வந்து காற்று சுழற்சியாக தாழ்வு நிலையாக, அதாவது குறைந்த அழுத்த பகுதியாக வந்து காற்று சுழற்சி ஏற்படுத்தி தமிழகம் ஊடாக கரை கடந்து அரபிக்கடலுக்கும் போய் அங்கே போய் தீவிரமடைய இருக்கிறது. கரை கடந்து என்றால் வெற்றிடம், குறைந்த அழுத்த பகுதி கரை கடக்கும். இதனால் குறைந்த அழுத்த பகுதியை சுற்றி மேகம் உருவாக்கக்கூடிய காற்று இருக்கும். மேகம் உருவாக்கக்கூடிய காற்று, மேலடுக்கு காற்று, இந்த காற்றால் மழைப்பொழிவு வரக்கூடிய 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை கிடைக்க இருக்கிறது கனமழை வாய்ப்பு. இன்றிலிருந்து வானிலை எப்படி அமையும் என்று பார்ப்போம். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், தென் உள் மத்திய மாவட்டங்கள் திருச்சிக்கு தெற்கே திண்டுக்கல் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தோட சிவகங்கை மாவட்டத்தோட பகுதிகள், மதுரை, விருதுநகர் இந்த மாவட்ட பகுதியெல்லாம் மழைப்பொழிவு காணப்பட்டது. அதே நாமக்கல், சேலம் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள், ஈரோடெல்லாம் நேற்று கனமழை காணப்பட்டது. நீலகிரி, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தொடங்கி மேற்கு உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள். இன்றைக்கும் இதே மாவட்டம், அதாவது புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்ட மேற்கு பகுதி, விருதுநகர் மாவட்டத்தில் ஆங்காங்கே, மதுரை மாவட்டத்தில் ஆங்காங்கே, தேனி மாவட்டத்தில் ஆங்காங்கே, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் சற்று கூடுதல் பரப்பில், ராமநாதபுரத்தில் கூடுதல் பரப்பில், அதேபோல் திருச்சி மாவட்டத்தில் ஆங்காங்கே, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்றைக்கு கூடுதல் வாய்ப்பு தெரிகிறது, கொஞ்சம் கூடுதல் பரப்பில். அதேபோல் ஈரோடு மாவட்டத்தில் கூடுதல் பரப்பில் தெரியுது, நீலகிரி மாவட்டத்திலையும், அதேபோல் சேலம், நாமக்கல் மாவட்டத்திலையும், கரூர், இந்த மாவட்டங்களில் இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது. நாளை தென் மாவட்டங்களில் மட்டும், நாளை 4ஆம் தேதி, மறுதினம் 5ஆம் தேதி, அடுத்த நாள் 6ஆம் தேதி, நாளும் 5ம் தென் மாவட்டங்கள், ஆங்காங்கே 6ஆம் தேதி வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள். டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் உறுதி இல்லை. அறுவடை விவசாயிகள் எச்சரிக்கையுடன் இருங்க, தானியங்களை மூடி பாதுகாக்க, ஆனால் உறுதி இல்லை. மாலை வாய்ப்பு இருக்கிறது, இரவு வாய்ப்பு இருக்கிறது, உறுதி இல்லை. ஆனால் 6ஆம் தேதி உறுதி டெல்டாவிற்கு, 6ஆம் தேதி டெல்டாவிற்கு ஒரு சில இடங்களில் வாய்ப்பு இருக்குது, வர கடலோரமும் 6ஆம் தேதி வாய்ப்பு இருக்குது. 7ஆம் தேதி 100% உறுதி, வடகடலோரம், வட உள் மாவட்டங்கள். 7ஆம் தேதி பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பொழியும். மாலை இரவில் எல்லா மாவட்டங்களுக்குமே, தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், கேரள எல்லையோர, கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர, வங்கக்கடலோர மற்றும் உள் மாவட்டம், எல்லா மாவட்டத்துக்கும் மழை பெறும் 7ஆம் தேதி. ஆனால் ஒதுக்குதல் இருக்கும். 8ஆம் தேதி பரவலாகிவிடும், கனமழை 8ஆம் தேதி. 8ஆம் தேதி வடகடலோரம், வட உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், எல்லா மாவட்டத்துக்குமே. என்ன சார் எங்கள் மாவட்டத்துக்கு குறைவான்னு கேட்கக்கூடாது, தயவுசெய்து சொல்லும் பொழுது எல்லா மாவட்டங்களுக்குமே 8ஆம் தேதி. 9ஆம் தேதி கனமழை காத்திருக்கிறது, நிகழ்வு தமிழகத்தில் இருக்கும் 9ஆம் தேதி. 10ஆம் தேதி தமிழகம் மற்றும் அதாவது வங்கக்கடல், அரபிக்கடலை மையமாக வச்சு தமிழகத்தில் இருக்கும், கரை கடந்து அரபிக்கடலுக்கு போகக்கூடியது. 11, 12 தேதி எல்லாம் அரபிக்கடல். ஆகவே நிகழ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா காற்று சுழற்சி தமிழகத்தில் மேலடுக்கு சுழற்சி, கீழடுக்கு சுழற்சி ஏற்படுத்தி, வங்கக்கடல் சுழற்சி ஏற்படுத்தி, நல்ல மழைப்பொழிவை வரக்கூடிய 7ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை கொடுக்க இருக்கிறது. 13ஆம் தேதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு பிறகும் நிகழ்வுகள் இருக்கிறது, காற்று சுழற்சிகள் இருக்கும். ஆக 7ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே மழைப்பொழிவு இருந்து கொண்டு தான் இருக்கும், முற்றிலுமாக வறண்ட வானிலை இருக்காது, ஆனால் வெயில் இருக்கும், மாலை இரவு மழையாக இருக்கும். தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்கக்கூடிய மழையெல்லாம் இப்போ கிடையாது,
ஒரே ஒரு நாள் இதில் 9ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ ஒரு பகலில் தொடர் சுருள் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. நெருங்கி வரும்பொழுது தீவிரத்தன்மையை பொறுத்து. ஆனால் 7ஆம் தேதி விட 8ஆம் தேதி நேரமும் பரப்பும் அளவும் கூடும். 8ஆம் தேதி விட 9ஆம் தேதி நேரமும் அளவும் பரப்பும் கூடி காணப்படும். 9ஆம் தேதி கூடுதல் மணி நேரம் மழை பொழிவு இருக்கிறது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே. தென்னிந்தியாவிற்கே இந்த 12ஆம் தேதி இந்த நிகழ்வு அரபிக்கடல் போய் வடக்கு நோக்கி போகிற பிறகு அடுத்த காற்று சுழற்சிகள் தென்சென கடற்பகுதியிலிருந்து ஒரு காற்று சுழற்சியாக வர தொடங்கினோம். அப்படியே அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா மாத இறுதி, அது மாத இறுதினு சொல்கிறதுக்குல தென்மேற்கு பருவமழை அக்டோபர் 16, அதற்கு பிறகு காற்று சுழற்சி 20ஆம் தேதியிலிருந்து காற்று தாட்டடுத்த தாழ்வு நிலைகள் உருவாக தொடங்கினோம். தீபாவளி ஒட்டிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை, அதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்கினோம். தென்மேற்கு பருவமழை 16ஆம் தேதி நிறைவடைந்து காற்று சுழற்சி மழை தொடங்கி பிறகு 20ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதிக்குள்ளே வடகிழக்கு பருவமழை தொடங்கிடும். மாத இறுதியில் மிதமான மழை ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும். ஆனால் வடகிழக்கு பருவமழை பேரளவில் இருந்து கொண்டிருக்கும், நல்ல மழை கொடுத்து கொண்டிருக்கும். வடகடலோர மாவட்டங்களில் நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் தான் அதிக மழை. இதில் வந்து அனைத்து மாவட்டங்களையும் பரவலான மழை நவம்பர் டிசம்பர், அதுலேயும் அதிக மழை மிக கனமழையெல்லாம் நவம்பர் 10லிருந்து டிசம்பர் 10 வரைக்கும். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது பொங்கல் வரை மழை இருக்கிறது என்ற நீண்டகால வானிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான அறிக்கை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.